ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ டெக். நான் உங்கள் பாரதி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக கொடுத்த லெனோவோ லேப்டாப்பு E4115, அந்த லேப்டாப்புக்கு எப்படி ஒரிஜினல் டிரைவர்ஸை டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, ஆனால் அதோடய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா 64 பைட்டுக்கு தான் வந்து அவங்க டிரைவர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ சில பேர் நான் 32 பைட் வந்து ஒய்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், எனக்கு 32 பைட்டுக்கு டிரைவர்ஸ் வேணும், எப்படி டவுன்லோட் பண்ணுறது எல்லாம் கேட்டிருந்தாங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணி ஒரிஜினல் டிரைவர்ஸ், அது 32 பைட்டாக இருக்கட்டும் இல்லை 64 பைட்டாக இருக்கட்டும், விண்டோஸ் 7 ஆர் விண்டோஸ் 8, விண்டோஸ் 10, சேம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் அதோட இது பார்த்திங்கன்னா 32 ஆர் 64 பைட்டாக இருந்தாலும் ஒரிஜினல் கிராஃபிக்ஸ் டிரைவர், வைஃபை டிரைவர், ப்ளூடூத் டிரைவர் அண்ட் கேமரா. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணால் தான் வந்து கரெக்டாக உங்கள் லேப்டாப் யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் கேமரா டிரைவர் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா கேமரா வந்து ஒர்க் ஆகாது. ஸோ லேப்டாப்பில் பிரைட்னஸ் குறைக்கணும் இல்லை ஏற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிருக்கணும், கிராஃபிக்ஸ் டிரைவர். ஸோ அது எப்படி ஒரிஜினல் டிரைவர் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு எண்டு ஃபுல்லாக பாருங்கள். எப்படி அப்படின்னா, கூகுள்கிட்ட போய்ட்டு லெனோவோ E4115 டிரைவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்க, அப்படி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் இதோட அஃபீஷியல் வெப்சைட். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா www.pcsupport.lenovo.com. ஸோ இது லெனோவோட அஃபீஷியல் வெப்சைட்டு. ஸோ இதில் போய் இங்கே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் கிளிக் பண்ணோடனே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், E4115 லேப்டாப் லெனோவோ. இதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 இல்லை விண்டோஸ் 7, 64 பைட்டுக்கு தான் வந்து டிரைவர்ஸு கீழே இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க டிரைவர்ஸ் எல்லாம் 64 பைட்டு, ஆனால் மோஸ்ட்லி வந்து நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாம் பார்த்திங்கன்னா 32 பைட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு எப்படி நம்ம வந்து ஒரிஜினல் டிரைவர்ஸ் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட்டோ டெடிகேட் மை ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லேப்டாப்பு விண்டோஸ் 7 இருக்கட்டும் இல்லை விண்டோஸ் 10, விண்டோஸ் 8 32 பைட்டாக இருந்தால் அந்த 32 பைட்டுக்கு உண்டான டிரைவர்ஸை ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, அது இதை என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டீங்களா, கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறம் அங்கே அக்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லைங்களா, அந்த அக்ரிங்கில் ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் டவுன்லோடிங் லெனோவோ சர்வீஸ் பிரிட்ஜுன்னு சொல்லி இந்த கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து 3 MB அல்லது 1 MB வந்து டவுன்லோட் ஆகும் ஒரு சாஃப்ட்வேரு. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நாங்கள் இது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்டர்நெட் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணுறேன், அது வந்து ரெஜிஸ்டர் 30 டேஸ் ஃப்ரீ ட்ரையல் முடிஞ்சிருச்சு, அதனால் அந்த இது டவுன்லோட் பண்ண முடியல. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் LSB செட் அப்பை .exe ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகும். இதை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணி நெக்ஸ்ட்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட 32 பைட்டாக இருக்கட்டும் இல்லை 64 பைட்டாக இருக்கும், அதில் விண்டோஸ் 10 இல்லை விண்டோஸ் 7, 9, 8 எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு லேப்டாப்புக்கு தேவையான சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கணும், ஸ்பீடு அப் டு ஒரு 2 MB 3 MB இருந்தால் மட்டும்தான் வந்து டவுன்லோட் ஆகும். ஏன்னா இது வந்து தனியாக ஒரு சர்வர் மூலமா டவுன்லோட் ஆகுறது, ஸ்பீடாக இருந்தால் டவுன்லோட் ஆகும். ஸோ இப்படி தான் ஒரிஜினல் டிரைவர்ஸை உங்களோட லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ண முடியும், 32 இருக்கட்டும் 64 இருக்கட்டும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலிமா நீங்களோட தேவையான டிரைவர்ஸை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் அடுத்த வீடியோலாம் கொடுக்கு அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஏதோ டவுட்டோ அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ மூலமாக தெளிவாக சொல்யூஷன் காமிப்பேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் என்ஜாய்.